உக்ரைன் நாட்டுக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலை நாளை கிழக்காசிய நாடுகளுக்கும் ஏற்படும் என்று ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா எச்சரித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்க மனப்பான்மையை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். தற்காப்புக்கு தேவையான ராணுவ கட்டமைப்பை கிழக்காசிய நாடுகள் உருவாக்கிட வேண்டும் என கூறிய அவர் நேட்டோ போன்று கிழக்காசிய நாடுகளுக்கும் ராணுவ கூட்டமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றார். தைவான் ஜலசந்தியில் சீன ஊடுருவல், தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ் மீதான அச்சுறுத்தல், ரஷ்யா சீனா இணைந்து நடத்தும் ராணுவ ஒத்திகை போன்றவற்றை அவர் குறிப்பிட்டார்.